ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தினமொரு தியானம் நிகழ்ச்சியில உங்களை திரும்ப பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வசனம் தியானிக்க போறோம் தெரியுமா? பாக்கலாமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் எவ்வளவு உண்மைனா, இந்நேரத்துல நம்ம இப்படி உயிரோட நிக்கிறோம்னா அது காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளோ இல்ல கவர்மெண்டோ இல்ல வேற யாரும் இல்ல, அது நம்ம இயேசப்பா மட்டும்தான். அவர் நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நீங்க கேட்டிருக்கீங்கல்ல? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் உங்க முன்னாடி இப்படி பேசுறேன்னா அதுக்கும் காரணம் இயேசப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய வசனம் நம்ம எந்த ஒரு கவலையில இருந்தாலும் அந்த வசனம் நம்மளை ஆற்றி தேற்றும். நம்ம அந்த வசனத்தை எந்த அளவுக்கு படிக்கிறோன்றதுல தான் அது அடங்கியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாச்சும் ஒரு குட்டி கதை பாப்போமா? ஓகே, ஒரு குரூப் வந்து ஒரு கேம்புக்காக எங்க போனாங்கன்னா ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸ்ல மோஸ்ட்லி கரண்ட் இருக்காது, லைட் இருக்காது. அப்ப அது ஒரு நைட் டைம். அப்ப அந்த குரூப் வந்து கேம்புக்காக அங்க போயிருந்தோம் போது அந்த கேம்ப் ஃபயர் எரியுது. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஓகே நைட்டு சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம்னு அவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும் போது அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரோசின்ற ஒரு பொண்ணை காணோம். அப்ப இப்ப நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் நைட்டு காணோம்னா நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ எங்க போனாங்க, காண போயிட்டாங்களே, நம்ம போய் தேடுவோமா மாட்டுமா? அப்ப அவங்க எல்லாம் சுத்தி சுத்தி தேடுறாங்க. ஆனா பார்த்தா அந்த இடம் அவ்வளவு இருட்டா இருக்கு. நம்ம கண்ணை டைட்டா க்ளோஸ் பண்ணா எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாதுல்ல? அது மாதிரி அவங்களுக்கு அந்த அந்த காட்டுக்குள்ள இருந்துச்சு. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, இந்த காட்டுக்குள்ள யாராவது தொலைஞ்சு போனாங்கன்னா அவங்க திரும்ப கிடைக்கவே மாட்டாங்க, ஏன்னா அந்த பயத்திலேயே அவங்க இறந்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அந்த ரோசிக்கு என்னாச்சுன்னு பாப்போமா? ஆமா, ரோசி தொலைஞ்சு போயிட்டா. அவளுக்கு அது எப்ப தெரியுதுன்னா ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவளுக்கே தெரியுது அவ தொலைஞ்சு போயிட்டான்னு. அப்ப அவ ஃபீல் பண்றா, அவளுக்கு ஒரு பயம் வருது. அப்படியே நம்ம இப்ப நம்ம பயம்னா நமக்கு என்ன ஆகும், ஒரே ஹார்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆற மாதிரி ஆயிருந்தானே, நடுங்கிற மட்டும். அது மாதிரி ரோசியும் நடுங்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப திடீர்னு அவளுக்கு ஒரு சத்தம் கேக்குது, மனசுல இருந்து கேக்குது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதுன்னு கேக்குது. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் அப்படின்னு அது மாதிரி நிறைய வசனம் கேக்குது. அதுக்கப்புறம் சங்கீதம் 91, ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்ற வசனம் எல்லாம் அவளுக்கு கேட்டுட்டே இருக்கு. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பாரு, அது மாதிரி எல்லா வசனமும் அவளுக்கு கேக்குது. அப்ப ஒரு ஒரு வசனமும் அவளுக்கு கேட்க கேட்க அவளுக்கே அவளே அறியாம அவளுக்கு ஒரு தைரியம் வருது. அப்ப அவ என்ன பண்றா, ஏசப்பா என் கூட இருக்காங்கன்னு அவன் நடந்து போறா. அப்ப அவன் நடந்து போகும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் அவளுக்கு தெரியுது. அது என்ன வெளிச்சம்னா, ஒரு ஒரு தீ எரியுதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெளிச்சம். அப்ப அவ கண்டுபிடிச்சிட்டா அந்த அவங்க எங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க அந்த இடத்த அவ கண்டுபிடிச்சிட்டா. அப்ப அவ பொறுமையா அந்த வெளிச்சத்தை நோக்கியே நடந்து போறா. அப்ப நடந்து போனோடனே அவங்க அவங்க குரூப்பா அவ கண்டுபிடிச்சிட்டா. அப்ப அவங்க குரூப் அவ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க குரூப் மெம்பர்ஸ் அவளை பார்த்து கேக்குறாங்க, ஏ ரோசி எப்படி நீ திரும்ப வந்த, இந்த காட்டுக்குள்ள போன யாரும் இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததா எந்த ஒரு சரித்திரமுமே கிடையாது, இந்த காட்டுக்குள்ள போறவங்க பயத்தினாலேயே செத்து போயிடுவாங்க, உறைஞ்சு போயிருவாங்க, அப்படி இருக்கும் போது நீ எப்படி திரும்ப வந்த, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே, இது கனவா இல்ல நினைவா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு யோசிச்சு அப்படியே என்ன சொல்றது ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப ரோசி சொல்றா, நானா என்னோட சுய பலத்தினால வர நினைச்சிருந்தா கண்டிப்பா முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது, ஆனா நான் அப்படி பயந்து நானும் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்து போயிட்டேன், ஆனா ஏசப்பாவோட வார்த்தை என்கிட்ட பேசுச்சு, அந்த வார்த்தை தான் என்னை இங்க கூட்டி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துச்சு. ஆமா, நம்ம ஏசப்பாவோட வசனத்தை தியானிக்கும் போது நான் இத்தனை நாள் சும்மா தான் தியானிச்சேன், ஆனா ஏசப்பாவோட வசனம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்துச்சு, அந்த வசனம் எனக்கு திரும்ப ஒரு ஜீவனை கொடுத்து, அதனாலதான் நான் உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு ரோசி ஒரு சாட்சியா இருந்தா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரிதான். ஆமா, நம்ம கொள்ளை நோய்க்கும் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளை சுத்தி நடக்கிற இந்த கொரோனா பேண்டமிக்ல கூட நம்ம எத்தனை பேர் எவ்வளவு பயத்துல இருக்கோம், நமக்கு இந்த நோய் வந்துருமா, நம்ம குடும்பத்துக்கு இந்த நோய் வந்துருமானு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு இருட்டுல நடந்து போறோம்னா அந்த இருட்டுல நம்மளால நடக்க முடியுமா? நமக்கு அந்த இருட்டுல என்ன வேணும், வெளிச்சம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த இருட்டுல நடக்கும் போது நமக்கு கண்டிப்பா வெளிச்சம் வேணும். அதுக்கு அந்த வெளிச்சத்தை யார் கொடுப்பா, அதை ஏசப்பா தான் கொடுக்க முடியும், அவர் ஒருத்தராலதான் அதை கொடுக்க முடியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வசனம் எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உலகத்துல வெளிச்சமா இருப்போம். ஏசப்பாவே நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, நீங்க இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்கன்னு. அது மாதிரி நம்ம இந்த உலகத்துல நம்ம எந்த அளவுக்கு தியானிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வசனத்தை தியானிக்கணும், ஏன்னா ஒரு காலத்துல வசன பஞ்சம் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பைபிள் கிடைக்காது,
அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம படிச்சு வச்ச நம்ம தியானிச்ச வசனம் நம்ம கிட்ட பேசும். நம்ம எந்த ஒரு கவலையிலயோ எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அந்த வசனம் நம்ம கிட்ட பேசும், அந்த வார்த்தை நம்ம கிட்ட பேசும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டெய்லியும் வசனத்தை தியானிங்க. ஓகே, நம்ம ஒரு குட்டி பிரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள இயேசப்பா, இயேசப்பா இந்த ஜப வேலையை நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. இயேசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவங்களா இருக்கீங்க இயேசப்பா. இயேசப்பா எப்படியாக தகப்பனே அந்த ரோசின்ற பொண்ணு உங்க வசனத்தை எவ்வளவு அழகா தியானிச்சிருக்கா, அதனால நீங்க எவ்வளவு அழகா அந்த பொண்ணை நடத்திருக்கீங்க. அதே மாதிரி எங்க வாழ்க்கையில நாங்க இந்த வசனத்தை தியானிக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஒரு ஒரு நாள் இந்த வசனத்தை தியானிக்கிறது மூலயமா உங்ககிட்ட நாங்க பேச எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சு மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டெய்லி வசனத்தை படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டாஃபி. பை.